ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் நேருக்கு நேர் உங்களை நான் சந்திக்கிறேன். இன்னைக்கு நாம வித்தியாசமான புதுமையான டாப்பிக்கோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். வாங்க என்னன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கேன்சரை விளைவிக்கக்கூடிய 10 விதமான உணவு வகைகளை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. 1. மரபணு மாற்றப்பட்ட உணவு வகைகள். அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க, ஹைபிரிட் காய்கறிகள் பல வகைகள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹைபிரிட் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள், ஆர்கானிக்காக வாங்கி சாப்பிடுங்க. 2. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் ஃபிஷ், அதாவது பண்ணை மீன்கள். இந்த மீன்களை அறவே நம்ம தவிர்த்திடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரே குட்டையில் வளர்க்கப்பட்ட மீன்கள். ஸோ ஒரே இடத்துல அது வளர்றதுனால அதுக்கு வந்து தொற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால் ஆன்டிபயாட்டிக் இன்ஜெக்ஷன் அதுக்கு போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணி வந்து சுத்தமாக இருக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு ப்ளீச்சிங் பவுடர் இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் எல்லாம் நிறைய கலக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தண்ணியில் வளர்கிற மீன்களை நம்ம சாப்பிட்டோம்னா அதிகமான நோய் தொற்று வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அதனால் பண்ணை மீன்களை அறவே தவிர்த்துருங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் கடல் மீன்களோ ஏரியிலிருந்து வர மீன்கள்லேயோ உங்களுக்கு ஒமேகா ஆசிட்ஸ் ரொம்பவே நிறையா இருக்குது. இந்த மாதிரி பண்ணை மீன்களை வாங்கி நீங்கள் சாப்பிட்றதுனால 1% ரொம்ப கம்மியாக தான் ஒமேகா ஆசிட் இங்கே இருக்குது. அதனால் பண்ணை மீன்களை தயவு செஞ்சு இனிமேல் வாங்கவே வாங்க வேண்டாம். 3. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரில்டு மீட் ஐட்டம்ஸ், அதாவது எரிக்கப்பட்ட இறைச்சி வகைகள். இதை நம்ம சாப்பிட்றனால நமக்கு கேன்சர் நோய் வர்றதுக்கான அறிகுறிகள் ரொம்பவே ஜாஸ்தி. ஏன்னு கேட்குறீங்களா, ஒரு இறைச்சி ஆல்ரெடி செத்தது தான், ஓகே. அதை மறுபடியும் நம்ம ரொம்ப நேரம் தீயில் வாட்டுறனால உயிர் செல்கள் அதில் ரொம்பவே அழிஞ்சிருதுங்க. அந்த மாதிரி இறைச்சி நம்ம சாப்பிட்றனால நம்ம உடம்புக்கு எந்த விதமான சக்தியோ உயிர் சக்தி எதுவும் கிடைக்காது. அது மட்டும் இல்லைங்க, மீட்ஸை ரொம்ப நேரம் நம்ம கிரில் பண்ணுறனால அதிலிருந்து ஹெட்ரோசைக்ளிக் அரோமேட்டிக் அமைன்ஸுங்கிற ஒரு வாயு உருவாகுது. அதை நம்ம சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக கேன்சர் செல்கள் நம்ம உடல்லையும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அதனால் கிரில்ல செய்யப்பட்ட இறைச்சி வகைகளை முற்றிலும் தவிர்த்துட்டால் நம்ம சேஃபாக இருக்கலாம். 4. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரோஜினேட்டட் அண்ட் ரீஃபைண்ட் ஆயில்ஸ், அதாவது வேற ஒன்றும் இல்லைங்க, சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் வகைகள். இந்த மாதிரி எண்ணெய் வகைகளை வாங்கி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறனால நமக்கு ஒரு சக்தியும் கிடைக்க போகிறது இல்லைங்க. தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாஸும் செல்கள் தான் நம்ம உடம்புல அதிகம் வளரும். அதனால் இந்த மாதிரி ரீஃபைன் செய்யப்பட்ட எண்ணெய் வகைகளை முற்றிலும் தவிர்த்துருங்க. நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் பார்க்குறீங்க, ரீஃபைன் ஆயில் சாப்பிட்றனால பிபி கொலஸ்ட்ரால்லேருந்து தப்பிக்கலான்னு. அது முற்றிலும் தவறான செய்தி. ஸோ இந்த நிமிஷம் நீங்கள் முடிவெடுத்தால் கூட ஆரோக்கியமான வாழ்வு வாழலாம். 5. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீஃபைன்ட் சுகர், அதாவது சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை. நம்ம எல்லாருக்கும் தெரியும் சர்க்கரை வந்து கரும்புலேருந்து வருது. அது நிச்சயமாக வெள்ளை கலர் கிடையாதுங்க. வெள்ளையாக ஆக்குறதுக்காக நிறையா ஒயிட்டிங் ஏஜென்ட்ஸ் ஆட் பண்ணுறாங்க. அது ரொம்பவுமே உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெமிக்கல். ஸோ அதுக்கு பதிலாக கரும்பு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிங்க, உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்காங்க. 6. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சால்டட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ், அதாவது உப்பிட்ட பொருட்கள், உப்புனால் செய்யப்பட்ட பொருட்கள், ஊறுகாய் வகைகள், இதை முற்றிலுமே தவிர்த்துடுங்க. ஏன்னா இதில் நைட்ரேட்டுங்கிற ஆசிட் கலந்திருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கேடு விளைக்கக்கூடியதாகும். 7. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோடா மற்றும் கார்போஹைட்ரேட்ஸ்னால் ஆன குளிர்பானங்கள். இது உடம்புக்கு ரொம்பவே தீங்கு விளைவிக்குதுங்க. ஏன்னா இது எதனால் செய்கிறாங்கன்னா, ஒயிட் சுகர் மூலம் இந்த பொருட்களை செய்கிறாங்க. அதனால் நம்ம முற்றிலுமே தவிர்த்திடலாம் அதை. 8. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீஃபைன்டு ஒயிட் ஃப்ளார்ஸ், இது வேறு ஒன்றுமே இல்லைங்க, மைதா. மைதா எங்கேருந்து கிடைக்குதுங்க? அதுவும் கோதுமையிலேருந்து தாங்க கிடைக்குது. ஆனால் மைதா வந்து வெள்ளை கலராக மாற்றிருக்கு, அதில் நிறையா ஒயிட்னிங் ஏஜென்ட்ஸ் போடுறாங்க. ஸோ அது உடம்புக்கும் வயிற்றுக்கும் ரொம்பவே கெடுதலுங்க. மைதாவில் இருக்கிற அத்தனை விதமான சத்துக்களும் கோதுமையிலும் இருக்குது. ஸோ நல்லது இருக்க ஏன் கெட்டதை போய் நம்ம தேர்ந்தெடுக்கணும்? அதனால் மைதாவை முற்றிலுமே அவாய்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லைங்க, கடையில் விற்கிற மாவு பாக்கெட்டை கண்ணில் கூட பார்க்காதீங்க. ஏன்னா அது ஃபுல்லாகவே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, அது வயிற்றுக்கு ரொம்பவே டேஞ்சருங்க. 9. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேன்டு பேக்கேஜ்டு ட்ரிங்க்ஸ், இது வேறு ஒன்றும் இல்லைங்க, பேக்கெட்டில் அடைச்சி விற்கிற குளிர்பானங்கள் தான். இந்த டெட்ரா பேக்கெட்டில் சொல்கிறாங்களே அதெல்லாம் இது கூட வர்றது தான்.
எந்த ஒரு பொருள் உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட் போட்டு வருதோ அதை கண்டிப்பாக வாங்கி குடிக்காதீங்க, அது ரொம்பவே உடம்புக்கு கேடானது. ஃப்ரெஷ் ஜூஸ் வீட்லேயோ கடையிலேயோ போட்டு குடிங்க, அது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. பத்தாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ்டு பாப்கார்ன். அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க, கடையில் பாக்கெட்டில் உங்களுக்கு பாப்கார்னை ரெடிமேடாக விற்பாங்க, அது உடம்புக்கு ரொம்பவே கெடுதல். நீங்கள் அந்த பாக்கெட்டை பார்த்தீங்கன்னா ஆக்ட் டூன்னு இருக்கும், அப்படி எழுதியிருந்தால் கண்டிப்பாக அதை வாங்காதீங்க. அதுக்கு பதிலாக இயற்கையான முறையில் கிடைக்கிற மக்காச்சோளத்தை கோனை வாங்கிட்டு வந்து லைட்டாக வறுத்துட்டு அதே மைக்ரோவேவில் வச்சோ இல்லை குக்கரில் வச்சோ நீங்கள் அழகாக செஞ்சு சாப்பிடலாம். இது ரொம்பவே கெடுதலுங்க, ஆக்ட் டூன்னு எழுதியிருக்கும், அதை கண்டிப்பாக வாங்கவே வேண்டாம். இந்த 10 உணவு முறைகளை நீங்கள் அன்றாட வாழ்க்கையிலிருந்து தவிர்த்துட்டீங்கன்னால் கேன்சர் நோயிலிருந்து உங்களை நீங்களே பாதுகாத்துக்கலாம். நீங்கள் யோசிக்கலாம், அன்றாட வாழ்க்கையில் நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்க பொருள் அத்தனையும் நான் சொல்லிட்டேன் லிஸ்ட்டு போட்டு, வேறு எதை தாண்டா சாப்பிட்றது நீங்கள் கேட்குறீங்க. இப்போ நான் சொல்ல போகிறது முக்கியமாக நோட் பண்ணிக்காங்க, இந்த பொருளை தவிர்த்து நீங்கள் எதை வேணால் சாப்பிட்லாம், அது எல்லாமே உடம்புக்கு நல்லது. போய் பாக்கெட்டை வாங்கினீங்கனாலே அங்கே சுகர் ஃப்ரீ, லயட், டயட், ஃபேட் ஃப்ரீ இந்த மாதிரி அச்சிட்டு இருந்தால் அந்த ப்ராடக்டை கண்டிப்பாக நீங்கள் வாங்காதீங்க. ஏன்னா அதில் தான் விஷயமே இருக்குது, அதை வாங்கினீங்கன்னா காசு கொடுத்து நம்மளே கேன்சர் நோயை வாங்குற மாதிரி அர்த்தமாயிரும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம தாத்தா பாட்டி எப்படி வாழ்ந்தாங்களோ அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்ததோ அதையே நம்மளும் பின்பற்றலாங்க. அதையே பின்பற்றினாலே போதும், நம்ம ஆஸ்பத்திரிக்கோ மெடிசனுக்கோ மெடிக்கல் கப்புக்கோ போக வேண்டியதே இல்லைங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.